தமிழகத்தின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை வந்து கடந்த 9ஆம் தேதி வெளியிட்டார். இந்த வெள்ளை அறிக்கை வந்து 135 பக்கங்களை கொண்ட ஒரே பிடிஎஃப்பாக இருக்கிறது. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். உறவுகள் மறக்காமல் இங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்து இது முழு விவரத்தையும் நீங்கள் படிக்கும்படி கேட்டுக்கிறேன். விடிய காலம் நம்ம எழுந்ததும் நம்ம பல்லு விளக்க பயன்படுத்துகிற பர்பஸை துவங்கி அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற காப்பிக்கு பாலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இரவு படுக்க போகும்போது நம்மளை கடிக்கிற கொசுவுக்கு வைக்கிற கொசுவத்தை முதற்கொண்டு நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்ம இன்டைரக்டாக வரி செலுத்திட்டு தாங்க இருக்கிறோம். ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் அந்த 10 ரூபா பொருளுக்கும் நம்ம இன்டைரக்டாக அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ வரி கட்டிட்டு இருந்தோம், ஸோ இவ்வளோ கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நாங்கள் இலவச திட்டங்களை கொடுத்ததன் காரணமாக தான் இந்த கடன் சுமை ஏறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்னைக்கு தலா பார்த்தீங்கன்னா 264000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடுதலாக அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்தில் சரியான வரி வசூல் பண்ணலை, உள்ளாட்சி அமைப்புகள் சரியான நிதியை வந்து கொடுக்கலை, ஸோ அதனால் வந்து கடன் சுமை இன்றைக்கி ஏறி இருக்குது. இனி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த வரியெல்லாம் நம்ம சரியாக வசூல் பண்ணால் தான் அடுத்து நம்ம நிர்வாகத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்பாலிக்கா அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து வரிகளை வந்து அதில் உயர்த்தணும் அப்படிங்கிறதான் அந்த வெள்ளை அறிக்கையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வரி, நில வரி, மின்சார பில்லு, தண்ணீர் வரி, சொத்து வரி எல்லாமே உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவ்வளவு விழிப்புணர்வு வெங்காயம் பேசுகிறேன்னா, அரசாங்கம் கொடுத்த இலவச டிவி, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையும் வரிசையில் இன்னும் முதலாளத்தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதெல்லாம் என்னோட வரி பணம் தானே, அதை தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சந்தோஷமாக வாங்கினேன். சத்தியமாக நான் ஒரு பேராசை பிடிச்ச வந்தாங்க, எல்லாமே இலவசமாக கிடைக்குதுன்னு நான் வாங்கி 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 வச்சுட்டு கடைசியில் என் தலையில் நானே மண்ணெல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. சரி, நம்முடைய பேராசையினால தான் இந்த கடனெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கப்புறம், நாமக்கல்ல ஒருத்தர் டக்குன்னு கடனை கட்டிடலாம் சொல்லிட்டு மாவட்ட அலுவலகம் போய் அதிகாரியை பார்த்து அந்த கடனை கொடுத்துருக்காருங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிங்க அந்த கடனை திரும்ப வாங்கலை. ஏன்ட்டு அவ்வளோ பணம் இல்லைங்க, நானும் திருப்பி கொடுக்குறதுக்கு என்கிட்ட வசதியும் இல்லைங்க. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் 500க்கு மேற்பட்ட தேர்தல் அறிக்கையில் கட்சிகள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்பி தாங்க நானும் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் ஓட்டு போடும்போது, ஸோ இந்த ஆட்சி வந்தால் இலவச கல்வி நம்மளுக்கு கொடுத்துறாதா, இந்த ஆட்சி வந்தால் நம்மளுக்கு இலவச மருத்துவம் கொடுத்துறாதா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஏக்கமாக நம்ம வாக்களிக்கிறது வழக்கமாக தாங்க இருக்குது. இதுவரைக்கும் நம்ம ஏமாற்றத்தை தவிர வேறு ஒன்றுமே நம்மளுக்கு மிச்சம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் போராட்டம், சாதாரண ஒரு பட்டா சிட்டா அடங்கல் வாங்க போனாலும் விஏஓ 200-500 வரைக்கும் லஞ்சம் கேட்குறாருங்க. ஸோ அரசு அலுவலகத்துக்கு போனோம்னா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் 3000 ரூபா, ஒரு ஓஏபி அப்ளை பண்ணால் 3000 ரூபா. ஸோ எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து 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 என்னோட தேவைகளை நான் பெற்றுக்கொள்ளவே முடியல. இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்டருந்து வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் தாராளமாக வசூல் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ வரி பணம் கேட்டாலும் அதை கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்களோட வரி பணத்தை நீங்கள் அரசு அலுவலகம் சம்பளமாக கொடுக்குறீங்களா, அவங்க மறுபடியும் எங்கிட்ட லஞ்சம் வாங்காமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதுங்க. அரசாங்கம் தற்போது விட்டுருக்க வெள்ளை அறிக்கையை பார்த்தா என்ன பயம் வருது அப்படின்னா, இதுவரைக்கும் 200-300 ரூபா வீட்டு வரி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், ஒருவேளை இனிமேல் வந்துட்டு 500-1000 கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ. இதுவரைக்கும் நம்ம தண்ணி பில்லு பார்த்திங்கன்னா வெறும் 50-100 கொடுத்துருந்தோம், இனிமேல் 200-300 கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்படுவோமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அரசாங்க பேருந்தில் 10 கிலோமீட்டருக்கு 15 ரூபா இது வரைக்கும் கொடுத்து நான் போயிட்டுருக்கேன், இனி ஒரு வேளை 10 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கொடுத்து போகணுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து எனக்கு வந்திருக்குங்க. அரசாங்கமாக உங்களுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, என்னுடைய வருமானத்தை எல்லாம் நான் வரியாக கட்டிட்டால் நான் என்ன செய்வேன்னு தான் கேட்குறேன். நாம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. இந்த 75 வருஷத்தில் 3 கட்சி தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இப்போ சமீபமாக 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த 2 கட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஒரே பரம்பரையை சார்ந்தவங்க தான் எம்பி எம்எல்ஏவாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப நிலையும் இப்போ இருக்கிற நிலையும் அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு அவங்கள வெள்ளையறிக்க விடுவதற்கு ஏன் அரசாங்கம் வலியுறுத்தக்கூடாது? அதே போல் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க அவங்களுடைய 5 வருஷ பதவிக்காலம் முடியும் போது கடைசியில் அவங்க வெள்ளையறிக்க விடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தால் என்ன? ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் 5 வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய சொத்து மதிப்பை குறித்து வெள்ளறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வலியுறுத்தினா என்ன? அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் ஏமாத்திர பல தனியார் தொழில் நிறுவனங்கள் 1 முறை தங்களோட சொத்து மதிப்பை வெள்ளறிக்கை வெளியிடணும் அரசாங்கம் வலியுறுத்தினா என்ன? நான் சொன்ன இந்த கூட்டத்தோட அத்தனை வெள்ளறிக்கையும் வெளியே வரும் அப்படின்னா 5.70 லட்சம் கோடி 5 நிமிஷத்தில் நம்ம கட்டி முடிச்சு நாம் கடனாளி இல்லாமல் ஆயிடலாங்க. இனி வரப்போகிற காலங்களிலாவது மத்திய அரசு மாநில அரசு இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் அப்படிங்கிற ஏக்கமும் எண்ணத்தோட என் போன்ற கோடிக்கணக்கான தன்னார்வலர்கள் இன்னமும் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுடைய ஏக்கம் நிறைவேறுமா? We'll be right back.